வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்கள் மகளிர் அமைப்புகளுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். விருது பெறும் சாதனை பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் கலந்துரையாடுகிறார். சமூக வலைதள பக்கங்களையும் மகளிருக்கு வழங்க முடிவு. மகளிர் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற மையக் கருத்துடன் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. கோவிட் நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் விரைவில் அமைக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். தேசிய அளவில் இந்த விருது தனிநபர்கள், மகளிர் குழுக்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு அமைப்புகளின் சேவைகளை பாராட்டி வழங்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினமான இன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். அதன்படி இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கவிருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெண் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் நாரிசக்தி புரஸ்கார் விருதை பெறுவோருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். மேலும் அவர்களுக்கு தமது சமூக வலைதள கணக்குகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். சர்வதேச மகளிர் தினமான இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சாதனை புரிந்த மகளிர் மற்றும் அமைப்புகளுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படவுள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்கிய பின்னர் விருது பெற்றவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் கலந்துரையாடவிருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது சாதனையாளர்களுக்கு டுவிட்டர் உள்ளிட்ட பிரதமரின் சமூக வலைதள கணக்குகளை அவர் வழங்கவிருப்பதாகவும் பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. தம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மகளிருக்கு தமது சமூக வலைதள கணக்குகளை வழங்கவிருப்பதாக ஏற்கனவே பிரதமர் தெரிவித்திருந்தார். சாதனை படைத்த பெண்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் பணிகள் தம்மை மிகவும் ஈர்த்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பிரதமர் நரேந்திர மோடியை சுமார் 53 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மகளிர் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்ற மையக்கருத்துடன் கொண்டாடப்படும் இந்த ஆண்டு மகளிர் தினத்தில் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் தேசிய கவி பாரதியார். பெண் உரிமை, அரசியலில் அதிக அளவு பெண்கள் ஈடுபடும் வகையில் அவர்களுக்கான ஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குவது போன்ற மகளிரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை உணர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப கட்டட வேலை தொடங்கி விமான பைலட் பணி வரையிலும் ஏன் ராணுவத்திலும் கூட தற்போது மகளிரின் பங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் கருப்பொருளாக மகளிரின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்பதை ஐநா அறிவித்துள்ளது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழல் தற்போது மகளிருக்கு இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மகளிருக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதை முற்றிலுமாக ஒழிப்பதே மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மகளிர் தினம் வித்திடட்டும். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா்.
குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில், மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் பல்வேறு சிறந்த பணிகளில் பெண்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த நாளில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் அளப்பரிய திறன்களை கொண்டு மகளிர் திகழ்வதாக கூறியுள்ளார். பெண்களின் பொறுமை, புத்தி கூர்மை போன்றவை அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக கூறியுள்ள அவர், இந்த நாளில் இந்தியா முழுவதும் உள்ள தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அனைத்து மகளிருக்கும், குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆர்வம், மனவலிமை, அர்ப்பணிப்பு மூலமாக பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உத்வேகம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தடைகளை தவிர்த்து தவிடு பொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிருக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கே முன்னோடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திட 13 அம்ச திட்டத்தை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆக்ராவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பெண்கள் இன்று கட்டணமின்றி பார்வையிடலாம் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களையும் மகளிர் தினமான இன்று பெண்கள் இலவசமாக பார்வையிடலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏர் இண்டியா விமான நிறுவனம் இன்று 52 விமானங்களை முழுவதும் பெண்களாலேயே இயக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்தியாவில் கோவிட் பாதிப்புகள் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் உலகம் முழுவதும் இந்த நோய் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் எழுந்துள்ள சூழல் குறித்தும் அப்போது பிரதமர் ஆலோசனை நடத்தினார். கோவிட் நோய் தொற்று குறித்தும் அதனை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நாடு முழுவதும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் பல்வேறு துறைகளின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் குறித்தும் அப்போது பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கோவிட் நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நோய் தொடர்பான பல்வேறு நிபுணர்களின் கருத்துக்களை மக்கள் பின்பற்றி அதிக அளவில் ஒரிடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பல்வேறு மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். பல்வேறு அமைச்சகங்களின் உதவியுடன் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், நாடு முழுவதும் அனைத்து மருந்தகங்களிலும் போதிய மருந்துகள் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கிடையே இந்தியாவில் மேலும் 3 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே ஒமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய லடாக் பகுதியைச் சேர்ந்த 2 பேருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 45 வயதான ஒருவருக்கும் வைரஸ் தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் முதல் கோவிட் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தனிமைப் பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து துறை மற்றும் ராணுவ உற்பத்தியை பொறுத்தவரை அடுத்த 5 26 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதாரம் வரும் 2024 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவை எட்டுவதற்கு உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி பொருட்கள் முக்கிய பங்காற்றும் என்று தனியார் நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் உற்பத்தியை மேம்படுத்தி அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்புமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்திய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவுக்கு உயர்த்துவது என்ற பிரதமர் மோடியின் திட்டத்தை நோக்கி பாதுகாப்புத்துறை செயலாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.
இந்தியாவில் தயாரிப்போம் என்ற முன்னோடி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரண உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். முன்னதாக தில்லியில் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கோவிட் வைரஸ் நோய் தொற்று பிரச்சினை உலக நாடுகளுக்கு மிகவும் சிக்கலான விஷயமாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். உலக அளவிலும் பிராந்திய அளவிலும் பாதுகாப்பு துறையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டின் முப்படைகளும் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். ஒருங்கிணைந்த பிராந்திய பொருளாதார பங்களிப்பிலிருந்து இந்தியா வெளியேறியது நாட்டின் வர்த்தகத்துறையின் நலனை கருத்தில் கொண்டுதான் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மற்ற நாடுகளுடன் வர்த்தகம் தொடர்பான இந்தியாவின் செயல்பாடுகள் அனைத்தும் நாட்டின் வர்த்தகத்தை மனதில் கொண்டுதான் இருக்குமே தவிர அரசியல் ரீதியாக அமையாது என்று கூறினார். உலகளாவிய வர்த்தக சங்கிலி தொடரை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்தியாவின் கட்டமைப்பை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் இந்தியாவின் வர்த்தகம் அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஆதரவு அளித்து வருவதாகவும் புதிய சந்தைகளை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் உறுதியளித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரின் நிலவரம் குறித்து குறை கூறியுள்ள ஐநா மனித உரிமைகள் சபைக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை நிதி முறைகேடு குற்றச்சாட்டின் பேரில் மத்திய அமலாக்கத்துறை மும்பையில் இன்று அதிகாலை கைது செய்துள்ளது. முன்னதாக அவரிடம் அமலாக்கத்துறை கடந்த இரு தினங்களாக எஸ் வங்கியின் பல்வேறு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தியது. நிதி முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு ராணா கபூர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிர்பயா பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முகேஷ் சிங் தனது முன்னாள் வழக்கறிஞருக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 16ஆம் தேதி விசாரணை நடத்தவுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முகேஷ் சிங் தனது முன்னாள் வழக்கறிஞர் விருந்தா கிரேயருக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மனுவில் சட்ட நடைமுறைகளை அவர் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முகேஷ் சிங் உட்பட 4 பேரின் தண்டனையை வரும் 20ஆம் தேதி காலை நிறைவேற்ற ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் விரைவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசு விரைவில் நிறைவேற்றும் என்று ஓரத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். நாகை அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட 394.85 கோடி மதிப்பிலான 14 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் சுமார் 344 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாகை மாவட்ட மக்களின் நீண்டகால கனவான மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்மிடம் வலியுறுத்தியதாகவும் அதனை ஏற்று புதிய மாவட்டம் அமைக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறினார். விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க மத்திய அரசின் அனுமதியை பெற்றிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், அனைவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார். மேலும் தமது அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்பது குறித்த சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பானது என்று கூறினார். இந்த சட்டம் குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், எந்த காலத்திற்கும் இந்த சட்டம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்றும் குறிப்பிட்டார். 100 கோடி ரூபாயில் தமது அரசு செயல்படுத்திய குடிமராமத்து பணிகளுக்கு வரவேற்பு கிடைத்ததால் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு அத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விவசாயிகள் அமைப்பு சார்பில் முதலமைச்சருக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது.
பொதிகை தொலைக்காட்சியில் நாளை மார்ச் 9 முதல் செய்திகள் ஒலிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 மணிக்கு 2 நிமிட தலைப்புச் செய்திகளும் காலை 8 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒலிபரப்பாக உள்ளன. காலை 10 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் நண்பகல் 12 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் பின்னர் 4 மற்றும் 5 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒலிபரப்பாக உள்ளன. மாலை 7 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் 7:30 மணிக்கு தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒலிபரப்பப்பட உள்ளன. இரவு 10 மணிக்கு மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒலிபரப்பப்பட உள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்ததன் மூலம் மிகப்பெரிய வரலாற்றுப் பிழையை அஇஅதிமுக செய்துள்ளதாக புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் குடியுரிமை இயக்கம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை எம்ஓசி மைதானத்தில் குடியுரிமை பாதுகாப்பு மாநாடு நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், ஜனநாயகத்தை காக்க அனைத்து கட்சிகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என கூறினார். தஞ்சாவூர் கரந்தை ஆதீஸ்வரர் ஜெயின் கோவிலில் திருடு போன 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 22 உலோக சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கோவிலில் கடந்த 19 தேதி 1.5 அடி உயர ஆதீஸ்வரர் சிலை, 24வது தீர்த்தங்கரர் சிலை உட்பட சிலைகள் திருடு போயின. கண்காணிப்பு கேமரா பதிவை கொண்டு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் 48 நாட்களுக்குள் சிலைகளை மீட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் புதிய கணக்கு தொடங்கும் விழா கோவையில் நடைபெற்றது. கோவை மக்கள் சேவை மையமும் தபால் துறையும் இணைந்து நடத்திய இந்த விழாவில் பிஜேபியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் அதிக பெண் குழந்தைகள் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சோனாலி மித்ரா தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் துணை கமாண்டன்ட் பிரீதா, உதவி கமாண்டன்ட் அண்ணம்மா மற்றும் பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சோனாலி மித்ரா, பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கி சாதனையாளர்களாக திகழ வேண்டும் என்றும் நம்மால் முடியும் என்ற மனப்போக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் காவலர்கள் தங்கள் அனுபவங்களையும் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களின் அர்ப்பணிப்பு குறித்தும் விளக்கினர். மறைந்த திமுக பொதுச் செயலாளரும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான க. அன்பழகனின் உடல் சென்னையில் நேற்று தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சீனாவின் குவாங்ஷூ நகரத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு சிகிச்சை மையமாக பயன்படுத்தப்பட்ட தங்கும் விடுதி சரிந்ததில் அதில் சிகிச்சை பெற்று வந்த 70 பேர் சிக்கியுள்ளனர். இதில் 47 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணியில் 147 மீட்புப் படை வீரர்களும் 1000 தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த உலக தலைவர்களுடன் கூட்டு தொலைபேசி அழைப்பு முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். வரும் வாரத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டு தொலைபேசி அழைப்பின்போது பல்வேறு நாடுகள் பரஸ்பரம் உதவிக் கொள்வதை பற்றி விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு தற்போது எந்தவித தடுப்பு மருந்தும் இல்லாத நிலையில் இது வேகமாக பரவி வருவதாகவும் இதனால் சர்வதேச பொருளாதாரம் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
கிருமி நீக்கம், அத்தியாவசிய பொருட்களுக்கு வான்படை உதவியை நாடுதல், வர்த்தக நிறுவனங்களுக்கு பொருளாதார உதவி, தொற்று பரிசோதனையை பரவலாக்குதல், சர்வதேச நாடுகளுக்கு இடையே கூட்டுறவு ஆகிய 5 நடைமுறைகளை பற்றி இந்த தொலைபேசி உரையாடலில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் நடந்த சாலை விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். டமாஸ்கஸ் ஹாம்ஸ் நெடுஞ்சாலையில் எரிபொருள் வாகனம், 2 பயணிகள் பேருந்து மற்றும் ஏராளமான கார்கள் மீது மோதியது. இதில் சுமார் 70 பேர் காயமடைந்தனர். எரிபொருள் டேங்கர் லாரியில் ஏற்பட்ட பிரேக் பழுது காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் முகமது காலித் அல் ரகுமான் தெரிவித்துள்ளார். சீனாவை அடுத்து கொரோனா வைரஸ் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 233 அதிகரித்துள்ளது. வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 5883 உயர்ந்துள்ளது. சீனா, தென்கொரியா நாடுகளை அடுத்து இத்தாலி நாட்டில் அதிகம் பேர் இந்த வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்துள்ளனர். தொற்று மேலும் பரவாமல் தடுக்க அந்நாட்டின் பொருளாதார தலைநகரமான மிலன் மற்றும் வெனிஸ் உட்பட வடக்கு நகரங்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் இத்தாலி அரசு ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினமான இன்று 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. மெல்போர்னில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பைக்கான இறுதியாட்டத்தில் மோதவுள்ளன. முதலாவது அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 5 ரன் வித்தியாசத்தில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. எனினும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்திய மகளிர் அணி வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய நேரப்படி போட்டி பகல் 12:30 தொடங்குகிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்திக்கு டுவிட்டரில் பதிலளித்துள்ள பிரதமர் மோடி, இரு அணிகளுக்கும் தமது வாழ்த்துக்கள் என்றும், மகளிர் தினத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுவது சிறப்பானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த அணி வெல்லட்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்திய அணி பட்டத்தை வெல்வதற்கு வாழ்த்துக்கள் என பிசிசிஐ தலைவர் சவுரவ் கங்குலியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்கில் நேற்று தொடங்கின. சுமார் 900 வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குல்மார்கில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் தேசிய சிறப்பு விளையாட்டு மையம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த மையத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு உலகத்தரத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இனி வருவது வானிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நோய்களுக்கு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி வைத்திய முறைகளில் சிறந்த மருந்துகளை தயாரித்து சிகிச்சை வழங்கும் ஆசியா கண்டத்தின் பழம்பெரும் இந்திய மருத்துவ நிறுவனம் இம்காப்ஸ் குறித்த ஒரு செய்தி. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தயாரிக்கப்படும், ஆசியா கண்டத்திலேயே ஒரே இடமாக விளங்குவது தமிழ்நாட்டில் செயல்படும் இம்காப்ஸ் நிறுவனமாகும்.
மேலும் இந்த மூன்று வகை மருத்துவ நிபுணர்களும் ஒரே கூரையின் கீழ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் சிறப்பு தன்மையும் வசதிகளையும் இந்த நிறுவனம் கொண்டுள்ளது. 1949 வருடத்தில் இந்த மூன்று உள்நாட்டு வைத்திய முறையை பின்பற்றும் மருத்துவர்கள் இந்த நிறுவனத்தை தோற்றுவித்தனர். அந்த சமயத்தில் உண்மையான மூலிகை மருந்துகள் போதுமான அளவில் கிடைக்காத காரணத்தால் இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. தற்போது கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இம்க் ஆப்ஸ் நிறுவனத்தில் சுமார் 14,000 உறுப்பினர்கள் உள்ளனர். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவர்கள் மட்டுமே இதில் உறுப்பினர்களாக சேர இயலும். இந்த நிறுவனத்தில் 232 வகையான சித்தா மருந்துகள், 306 வகையான ஆயுர்வேதா மருந்துகள், 157 வகையான யுனானி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிறுவனம் நடத்தும் மருத்துவமனையின் மருத்துவர்களை தினமும் சுமார் 100 நோயாளிகள் கலந்தாலோசித்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அனைத்து வகை நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் ஆர்த்ரைடிஸ் எனப்படும் மூட்டுவலி, பக்கவாதம் போன்ற நரம்பு பாதிப்புகள், ஆஸ்துமா, தோல் நோய்கள் மற்றும் இன்சோமேனியா எனப்படும் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு வெற்றிகரமான சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. 10 கோடி ரூபாய் அளவுக்கு இம் காப்ஸின் வருமானம் இருந்தபோதிலும் அதன் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 40 கோடி ரூபாயாக இருந்தபோதிலும் இந்த நிறுவனம் அதிக லாபத்தில் இயங்குவதாக கூற முடியாது. இந்த நிலையில் இதன் வருமானத்தை பெருக்க இம் காப்ஸ் மருந்துகளுக்கு வர்த்தக பெயரை பதிவு செய்யவும் அறிவுசார் சொத்து உரிமை பெறவும் ஏற்பாடு செய்யவிருப்பதாக இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த முதுநிலை மருத்துவர் சேஷாத்ரி தெரிவித்தார். இம் காப்ஸ் மருந்துகள் மூலிகைகள், விலங்கு பொருட்கள், உலோகங்கள், தாது பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளும் பாரம்பரிய முறையில் உருவாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இம் காப்ஸ் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை கலந்தாலோசித்து மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி குணம் பெற்றோர் பலர் இந்த மருந்துகளின் பெருமையை பலவாறாக புகழ்ந்து உரைக்கின்றனர். மிக குறைந்த நாட்களிலேயே மிகச்சிறந்த பலன் கிடைப்பதாகவும் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் பலர் தெரிவிக்கின்றனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. அரசு துறைகளின் மானிய கோரிக்கை குறித்து விவாதிக்க தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. தினத்தந்தி. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கல்வி சுற்றுலா, விண்வெளி அறிவியல் பயிற்சி அளிக்க திட்டம். தினமணி. தமிழகத்தில் முதல்கட்டமாக மலைப்பகுதிகளில் உள்ளிட்ட 3,000 இடங்களில் வேன்கள் வாயிலாக மக்களின் இடங்களுக்கு சென்று நகரும் ரேஷன் கடைகள் துவக்கம். தினமலர். வேளாண்மை படிப்பில் சேர ICAR நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இம்மாதம் 31 தேதி கடைசி நாள். தினகரன். தர்பூசணி பழத்தின் அமோக விளைச்சல் காரணமாக விலை வீழ்ச்சி, விவசாயிகள் வேதனை. தீக்கதிர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வரும் 11 தேதி நுழைவுத் தேர்வு ரசீது வெளியிடப்படவுள்ளதாக தேர்வுத்துறை அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்கள் மகளிர் அமைப்புகளுக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். விருது பெறும் சாதனை பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் கலந்துரையாடுகிறார். சமூக வலைதள பக்கங்களையும் மகளிருக்கு வழங்க முடிவு. மகளிர் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற மையக்கருத்துடன் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. கோவிட் நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவுடன் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல்.
நாகை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் விரைவில் அமைக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.